உடம்பின் தத்துவத்தை பற்றி அரங்க மகா தேசிகர் அவர்கள் சொல்றாங்க, வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். ஆதாயம் உயிருக்கு உண்டுண்ணா, ஏன் என் உடம்புக்கு இல்லையா? உடம்பு தாங்கி செய்கிறவனுக்கு ஏன் உடம்புக்கு இருக்கக்கூடாதா? உடம்பு நலியக்கூடியதுதான், ஈழ இருமல் வரத்தான் செய்யும், நிறதறைய வரத்தான் செய்யும். பரிணாமத்துக்கு உட்பட்டது உடம்பு, நலியதான் செய்யும், வெளியதான் செய்யும், அழிந்தே போகும். ஆனால் செய்துக்கூடிய புண்ணியம் உயிரை பற்றி வரும். அதனால்தான் ஈதல் இசைப்படாவாதல் அது அல்லது ஊதியமில்லை உயிருக்குனா. ஏன் ஏன் இதுக்கு மட்டும் வளமை பண்ணா? கொடுக்குற மனசு யாருக்கு வராது. சிறந்த பேச்சால் நான் இருப்பான், சிறந்த நடிகனாக இருப்பான், கையை விட்டு காசு எடுக்கவே மாட்டான். பேச்செல்லாம் ஆன்மீகம் பேசுவான், பாவ தேனுலக பேசுவான் ஆன்மீகம், ஆனால் கையை விட்டு காசு எடுக்க மாட்டான். என்ன காரணம்னா அது லோபித்தனம். அந்த லோபித்தனம் இருப்பதனாலே அவன் ஆன்மாவுக்கு ஆக்கம் தேடிக்கொள்ள முடியாது, கல்வியே இருக்காது. யாரும் பசினா உடனே எடுத்து கொடுப்பான். கல்வி இருக்கிறவனுக்கு புகழ், அது கல்வி இருப்பவனுக்கு ஏதோ அவன் இருக்கும் வரை புகழ். கல்வி இல்லாதவன் ஒரு தானம் செய்வான், அவன் ஆன்மாவுக்கு ஆதாயம் தேடிக்கொள்வான். இவன் தரமாட்டான். என்ன சொல்றான், கல அவன் கல்லை நார் உரிச்சாலும் உரிக்கலாம், அவன்கிட்ட ஒரு கை காசு வராது. என்ன காரணம்? பாவிகளோடு தொடர்பு, வன்மனம் உள்ள கூட்டத்தோடு தொடர்புள்ள மக்கள் நிச்சயமாக கரும்புத்தனமாக இருப்பார்கள். இது போன்ற சான்றோர்கள், இந்த சங்கத்தை சேர்ந்தவர் சான்றோர்கள், பண்புள்ளவர்கள், தயவு செஞ்சு உள்ளவர்கள், இவர்கள் சார்ந்திருந்தால் தான் கொடுக்கக்கூடிய மனசு வரும். அதுவும் சும்மா குத்திக்கிட்டே இருக்கணும், செய் செய் செய்யின்னு சொல்லிக்கிட்டே இருக்கணும். இல்லைன்னு சொன்னால் மனசு என்ன செய்யும்? முன் செய்த பாவம், வன்மனம், லோபித்தனம் விட்டாது அவனை, அதை தாண்டி கொடுக்க செய்யணும். அப்போ எப்படி அவனுக்கு இந்த வன்மனம் இருக்கே, லோபித்தனம் இருக்கே, கொஞ்சம் கூட இறக்க சிந்தை இல்லையே, என்ன ஐயா ஓயன்னு கேட்பான். இறக்க சிந்தை உள்ள ராமலிங்க சாமி பூஜை செய். ராமலிங்க சாமிகளே, பொருள் தந்திருக்கிறீர், ஆனால் கொடுக்கக்கூடிய மனைவனுக்கு தரவில்லையே, நான் என்ன பாவம் செய்தேன் என்று ராமலிங்க சாமி போன்ற ஞானிகளை பூஜை செய்தால் தான் அந்த எண்ணம் வரும். இல்லை என்றால் அது போன்ற எண்ணம் வராது. அப்போ பூஜை செய்வரும் ஞானிகள், ஞானிகளை பூஜை செய்தால் தான் செல்வம் பெருகும். மேலும் பூஜை செய்தால் ஆன்மாவுக்கு ஆதாயம் தேடிக்கொள்ளும், ஆன்மா லாபம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற உணர்வு வரும். அப்போ இந்த சங்கம் எடுத்துக்காட்டாக செயல்படுகிறது. இந்த சங்கம் இன்றைக்கு கூட பல கிராமங்களுக்கு கிட்டத்தட்ட அன்பர்கள் துணை உண்டு. 10-15 பேர் வண்டியை சென்று லாரியில் கொண்டு போய் சாப்பாடு போட்டிருக்கோம். 6-7000 பேர் சாப்பிட்ருக்கான். இப்படி தினம் செய்கிறோம். இது மக்களுக்கு எடுத்துக்காட்டாக இருக்கும். அப்போ எடுத்துக்காட்டும் அவங்களும் செய்யட்டும், மற்றவங்க செய்ய வேணுங்கிற உணர்வு வர வேண்டும். நீ செய்திருக்கிறோம், நாங்களும் ஞானிகளை பொறுத்து பேசுகிறோம். யாரை பொறுத்து பேசுகிறோம்? பெரியோர்கள், புண்ணியவான்களை பற்றி பேசுகிறோம். அப்போ தினம் பூஜை சேவிக்கிறோம். ராமலிங்க சாமிகளே, மாணிக்க வாசகா, தாய்மான சாமிகளே அப்படி சொல்லுங்கன்னு சொல்கிறோம். அப்போ இவங்க சொல்கிறான், பூஜை செய்கிறாங்க, தினமும் சொல்லிக்கிட்டே பண்ணதான செய்யுங்கிறதும் விடவே விடாது. இந்த பாவி மனசு இருக்கே, பிற்காலத்தில் நமக்கு இப்போ மனைவி மக்கள் இருக்குதே, நம்ம செஞ்சுட்டா பின்னாடி என்ன ஆகுது? இன்னைக்கு கொடுத்த கடவுள் நாளைக்கு கொடுப்பான்ப்பா, செய்யன்னு சொல்லணும். செய்ய தூண்டிக்கிட்டே இருக்கணும். செய்ய தூண்டினால்தான் செய்வான், இல்லாட்டி செய்ய மாட்டான். அதனால்தான் நிற்கும் புகழ் அப்படின்னா ஒரு ரெண்டாவது பாடல். ஆகவே ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.